குட் மார்னிங். காலையில் எல்லோரையும் வாக்கிங் கூட்டிகிட்டுலாம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மறு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நல்லா வெயிலாக தான் இருக்குது. மணி வந்து 8:45. இங்கே வந்து எல்லோரும் வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. பெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. பப்பு வந்து இங்கே படுத்துருவாங்க. ஜெஸ்ஸிர பெட்டு தான் அது. நேற்று நைட்டு நல்லா மழை பெய்தால அதனால் அதெல்லாம் அப்படி சுருட்டி எல்லாம் வச்சுருக்கு. அவளே எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூமும் எல்லாம் கூட்டணும். அதுதான் முதல் சேப்பர். அப்புறம்தான் குக்கிங் எல்லாம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ மீன் இந்து ரவிகுமார். காலத்துன்னு நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பேன். மணி வந்து 1:30 ஆக போகுது. கொஞ்சம் லாங் ஒர்க்காக தான் இருந்தது. எல்லோரும் வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி நேற்று சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் காலையிலே கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சோறெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸ் வந்து கொஞ்சம் சாம்பார் இருக்குது. அப்புறம் நான் வந்து ரவா இட்லி அந்த கேரட்டில் பண்ணுவேன்ல, அது நான் ஆல்ரெடி ஒரு ரெசிபி போட்டிருக்கு. அதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு செஞ்சு, அதனை ரீஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால டீயும் போட போகிறேன். ஸோ அது முடித்து தான் பேலன்ஸ் வேலையெல்லாம் பண்ணணும். இன்றைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை கூட தான் இருக்குது. என்னென்னா லியோக்கு வந்து முடியெல்லாம் வெட்டணும். நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப முடியில்லாத டாக்ஸுக்கெல்லாம் ஏன் அடிக்கடிக்கு க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. நான் வந்து உங்களுக்கே தெரியும், வீட்டில் தான் வச்சுருக்கிறேன். லியோ அண்ட் ஜெஸ்ஸி வந்து ரெஸ்கியூ பண்ண டாக். ஸோ அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் நல்லா ஷேவ் பண்ணி விட்டுருவேன். அதை டொசல் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அவங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வேறு ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இன்னொன்று வந்து நான் தான் இவங்களெல்லாம் குளிப்பாட்டுவேன். இப்போ வந்து நிறைய முடியல இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ அந்த வேலையை நீ பண்ண. அப்புறம் வந்து செல்ஃப் கேரும் பண்ணணும். என்னென்னா முடி வந்து கலர் பண்ணணும். கலரில் சாரி க்ரே ஹேர் வந்து கவர் பண்ணணும். நிறைய இருக்குது உங்களுக்கு இப்படி வீடியோவில் பார்த்தா தெரியல. ஸோ அந்த வேலையும் இருக்குது. நான் வந்து வீட்டிலே தான் பண்ணிக்குவேன். தண்ணி பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் நேரம் முடிச்சு தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் டிவியெல்லாம் பார்த்து உட்காந்துருக்க போகிறேன். இப்போல்லாம் வந்து பிக் பாஸ் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சமையலெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண போகிறேன். எல்லோரும் வர டைமில் கொஞ்சம் சிம்பிளாக உள்ள மாதிரி நூடுல்ஸ் ஏதாச்சும் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நேற்று நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். டைம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து ரெடிமேடாகிட்டுள்ளது செஞ்சு காட்டுவேன். இப்போல்லாம் வந்து நான் ரொம்ப இந்த டீ பேக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இந்த மாதிரி பாக்ஸில் ஆக்கி வச்சுருவேன். அப்போ வந்து காற்று போகாது, இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒரு கப்புக்கே நான் வந்து 2 டீ பேக் போடுவேன். லிப்டன் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ டீ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபுல் க்ரீம் கண்டன்ஸ் மில்க், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது, ஆனால் நிறைய பால் இடிக்கும், கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இப்படி தான் நான் இப்போல்லாம் வந்து டீ குடிக்கிறேன். ஸோ டீயெல்லாம் குடிச்சிட்டு வரேன். ஸோ எல்லோரும் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பப்பு தான் அங்கே தூங்குறாங்க. அவனுக்கு எப்போதுமே ஏதாச்சும் ஒரு துணி வேணும், அதனால தான் அவன் கம்ஃபர்ட் எடுத்து கீழே போட்டிருக்கிறேன். இந்த சைடில் இருந்த சோஃபாலாம் இப்போ தான் தூக்கி அங்கே வச்சது, ஏன்னா நேற்று மழை பெய்தப்ப அங்கெல்லாம் லீக்கிங். ஸோ எல்லாம் தொடச்சி கொஞ்சம் காய விட்டுருக்கிறேன். நான் வந்து இப்போ தான் இட்லி மைக்ரோவேவில் வச்சு சூடு காட்டி சாப்பிட போகிறேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நான் எக்ஸ்ட்ரா வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக இஞ்சியும் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து சீனி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார்ல பேலன்ஸ் இருக்குது. சவுச்சவு போட்டு வச்ச சாம்பார் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் தான் நான் வந்து சொன்னால சமைக்க போகிறேன். அப்போ இது வந்து பண்ணி வச்சா தான் அது வந்து சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்ப் ஆகும். ஒரு பேக்கெட் வாங்கிச்ச பொழுதுக்கும் ஒன்று வந்து ஃப்ரீ. இது வந்து தீபாவளி டைமில் வாங்கினது. ஸோ இது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இதுக்கு முன்னே வந்து குலாப் ஜாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு ரெசிபி தனியாக போட்டிருந்தேன். இது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா இதில் மில்க் பவுடர்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பவுல்ஸாக நம்ம உருட்டி வச்சிடணும். சுகர் சிரப்பில் போட்டது கையோடு நல்ல பெருசாக வந்துடும். இன்னொன்று வந்து இதில் போட்டிருக்கிற அளவு வந்து சுகர் நான் எப்போதுமே சேர்க்கறதில்ல, 800 grams சொல்லியிருக்காங்க. நான் வந்து 2 packets சேர்த்து 2 cups சுகர் அதுதான் போடுவேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒட்டிகிட்ருக்கோம், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த கட்டைங்கள்லாம் உடைக்காமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் போட்டு சோக் பண்ணி எடுத்தால் கூடயும் உள்ளில் அந்த மாவு இருக்கும். ஸோ அதனால் நல்லா அப்படி தேய்ச்சி விடுங்க. இப்போ வந்து கையிலே மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கப்பில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. கொஞ்சமாக நம்ம ஆயில் இல்லட்டினா நெய் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒட்டாது, ஈஸியாக இருக்கும். ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுக்கலாம். ஸோ ரெண்டு கையிலும் நம்ம வந்து ஆயில் தடவிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டலாம். இதில் வந்து உருட்டி வைக்கல, இந்த ஒரு ப்ராசஸ் தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அது ஒரு பேக்கெட்டுனா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வீடியோ எடுக்கலைன்னா நான் அங்கே உட்காந்துருந்து டிவி பார்த்துக்கிட்டே செஞ்சுருக்கோம். இன்னொன்று வந்து இதெல்லாம் முடித்து சுகர் சிரப்பில் ஊற போட்டுட்டு தான் நான் வந்து லியோக்கு முடிவெட்டணும், குளிப்பாட்டணும், எங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் வந்து என்னோடய பிள்ளர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொன்னால சிம்பிளாக நூடுல்ஸ் ஏதாச்சும் தான் பண்ண போகிறேன். இந்த ஈமீன் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் சிக்கன் இருக்குது, அப்புறம் கீரையில் அதெல்லாம் போட்டால் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அப்போ எடுக்கணும். இங்கே வந்து அடுப்பு மட்டும் ஆன் பண்ணால் போதும், எல்லோரும் மேலே போயிடுவாங்க, அந்த அளவுக்கு பயம். எப்போதுமே வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடாக போயிடுச்சுன்னா உள்ளில் வந்து வேகாது, கலரும் சேஞ்ச் ஆகிடும்.
இது வந்து நான் கொஞ்சம் கூடையாக தான் போட்டிருக்கு. ஸோ அதனால தான் ஸ்பேஸ் இல்லை, இல்லாட்டினா எல்லாம் வந்து இந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், நான் செஞ்ச மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ வந்து தீ கொஞ்சம் கூட்டி தான் நான் வச்சுருக்கிறேன், இல்லாட்டினா ஆயில் அப்சர்வ் பண்ணணும் நம்ம எடுக்கிற டைமில். செகண்ட் ட்ரிப்பு வந்து கொஞ்சம் குறவாக தான் போட போகிறேன். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டு இந்த டைமில் நம்ம வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு சீனி போட போகிறேன். இதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்கீரை பொடி போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சேர்க்கலாம். இதில் வந்து மெயினாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இது போட்ட உடனே திருப்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டே இருந்துச்சுன்னா அது மேலே வந்து அப்படியே வெடித்த மாதிரி ஆகிடும். ஏன்னா இதில் வந்து பேக்கிங் சோடா எல்லாம் போட்டிருக்கல, அதனால. அதான் நான் வந்து மொதல் தடவை போட்ட பற்றியும் கொஞ்சம் அப்படியே மேலே பூ மாதிரி வந்துடுச்சு. ஸோ செகண்ட் டைம் எல்லாம் நான் கொஞ்சமாக போட்டுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறது இதில் போடலாம். சுகர் சிரப்பு கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் கொதிக்க வச்சுருங்க. அதான் வந்து சீனி எல்லாம் நல்லா உள்ளில் அப்சர்வ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இப்போ போட போகிறேன். கொஞ்சம் நம்ம வந்து கேப்பு விட்டுடணும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாகிடும் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாக்கிங் போனோம். அப்புறம் கீழே எல்லாம் கூட்டி மாப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக நல்லா அப்சர்வ் ஆகிடும். இடையில இடையில நம்ம மிக்ஸ் பண்ணியெல்லாம் விடக்கூடாது, அப்படின்னு அது உடஞ்சி போயிடும். எல்லாம் நல்லா சோக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட அசையாமல் அடிபடாமல் வந்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உள்ளில் அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. அதில் இந்த மாவு டேஸ்ட்டாக காலிலும் மில்க் பவுடர்ன்ற டேஸ்ட் தான் நல்லா வருது. ரெண்டு சேரும் நல்ல ஒரு காம்பினேஷன். நான் வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறதால அதுண்ட வாசவும் இருக்குது. குங்குமப்பூ போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அது ஒரு ஒரு ஆளுங்களுக்கு அதோட டேஸ்ட்டு பிடிக்காது. இன்னொன்று வந்து அது சுலபமாக வாங்கி கிடைக்கினாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் தான். ஸோ இது வந்து அப்படியே ஒன்றல்ல கூட நம்மளால் சாப்பிட முடியும். லைட்டாக உள்ள ஸ்வீட்டு தான். நீங்கள் வந்து அளவாக போட்டுக்கோங்க. ஒரு பெக்கெட் வாங்கினீங்கன்னா 1 கப் சீனி போட்டால் போதும். நம்ம 235 ml மெஷரிங் கப் இல்லை, அதில் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து 2 கப் போட்டிருக்கல, சரியாக இருக்கு. பர்ஃபெக்ட். சாப்பிட்டுட்டே இருந்தால் வேலையிலே செய்ய முடியாது, இனிமேல் அடுத்த வேலை பார்க்க வேண்டியதுதான். என்ன எல்லா வேலையும் முடித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயினாக இன்னொரு வேலை பண்ணிகிட்ருக்கேன்.
காஃபி குடிச்சிட்ருக்கு. லியோவையும் வந்து நான் முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டிட்டேன். அவருக்கு ரொம்ப கோபம், அங்கே போய் படுத்துருக்கு. ஸோ பப்புவும் ஜெஸ்ஸியும் எந்த பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கும். ஸோ இது முத குடிச்சிடட்டும், அந்த டைம் கொஞ்ச நேரம் மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அவளும் வந்து ரிலாக்ஸ் ஆகிறாங்க. இப்போ வந்து அடுத்த வேலை ஹேர் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ப்ரஷ்ஷு தேவைப்படும். இதில் வந்து ஒரு சைடு சீப்பும் இருக்கும், ப்ரஷ்ஷும் இருக்கும், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் உங்களோட. இதெல்லாம் வந்து இங்கே 2 ரிங்கெட் ஷாப் இருக்குல்ல, அங்கேயே நமக்கு வாங்க கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு 3 டைப்பில் நமக்கு ஹேர் டையும் கிடைக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி கலரும் ஆக்டிவேட்டரும் இருக்கும், இன்னொன்று வந்து பவுடர் ஃபார்மில், அப்புறம் அந்த 3-in-1 இருக்கிற அந்த ஷாம்பு, அந்த நம்ம கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்பிலுள்ள யூஸ் பண்ணால் தான் பெட்டர். ஆனால் எது எடுத்தாலும் அமோனியா ஃப்ரீயாக உள்ள பார்த்துக்குங்க. நான் வந்து இந்த 3-in-1 யூஸ் பண்ணும்போதும் இந்த பவுடர் ஃபார்மில் உள்ளதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் முன்னே என்னோடய முடி எப்படி இருக்குன்னு முதல் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நிறைய ஹேர்ஸ் இருக்கும் இங்கெல்லாம். இந்த சைடிலும் நிறைய இருக்குது, முன்னுக்கும் அப்படி தான். உள்ளிலெல்லாம் கொஞ்சம் குறைவான, பின்னாடியும் இருக்கும், ஆனால் நான் வந்து பார்த்து செய்ய முடியாதுல்ல, அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்குவேன். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து கடையில் போய் செஞ்சுக்குவேன். அப்போ வந்து ஈவனாக இருக்கும் நம்மளுக்கு முடியெல்லாம். இது இப்போ செய்கிறதுல நம்ம வந்து வெக்கப்படுறோமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு வருஷம் தாண்டுந்தோறும் வயசு கூடிக்கிட்டு தான் போவோம், அதுக்கு தகுந்த மாற்றங்களும் நம்மளோட உடம்பில் வரும். அதனால் இதெல்லாம் வந்து நேச்சுரலான ஒரு ப்ராசஸ் தான். இப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கே நிறையெல்லாம் வருதில்லை. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த கலர் பண்ணுறது பிடிக்காது, சில ஆளுங்க மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இஷ்டம்தான், நான் அந்த மாதிரி தான் கவர் பண்ணிக்குவேன், அதில் தப்புதும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இப்படி திருப்பியே நான் உங்களுக்கு காட்டுறேன், இல்லாட்டினா பிராண்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறேன் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் நம்ம முதல் போட்டுக்கலாம். 2-3 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும். தேவை 2-3 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து வேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக உள்ளது தான். ஸோ நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இதே அளவில் தான் அந்த ஆக்டிவேட்டரும் நம்ம போடணும், இல்லாட்டினா வந்து முடி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நல்லா ஷேக் பண்ணிட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து பார்க்கும்போது ஒயிட் கலர் தானே இருக்கு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா டார்க்காக வந்துடும். நான் எடுத்திருக்கிற வந்து டார்க் ப்ரௌன் ஷேட், எப்போதுமே அதுதான் யூஸ் பண்ணேன். கருப்பு வந்து பெட்டை வந்து நம்ம பாவிக்காமல் இருக்கிறது நல்லது தான். இதை ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் கலர். இது கொஞ்ச நேரத்தில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம க்ளவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன், இல்லாட்டினா கையில் நகத்துலலாம் கலர் ஆகிடும். பிளாஸ்டிக்கில் உள்ளது வந்து நமக்கு இந்த பேக்கெட்டோடே கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம டை பண்ணுறதுக்குள்ள கோம்பில் வந்து பின்னாடி இப்படி ஷார்ப்பாக இருக்குல்ல, அது வச்சு நம்ம ஒரு லேயராக இப்படி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லைன்லேயே வந்து போட போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளை வந்து கண்ணாடி பார்த்து ஈஸியாக போட்டுடுவேன். ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பின்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு வச்சு நம்ம இப்படி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி வரைக்கும் மறுபடியும் நல்லா ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி அப்ளை பண்ணணும். பக்கத்துலேயே ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த முன்னிலெல்லாம் பெட்டுச்சுன்னா உடனே தொடச்சிடலாம். முத வந்து நம்ம லைட்டை அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் முன்னில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கல. இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல.
ஸோ எல்லாமே போட்டாச்சு. பேலன்ஸு கொஞ்சமாக தான் இருக்கு. இப்போ வந்து இப்படி பின்னாடி வாக்க நம்ம வந்து கோதி விடணும், இல்லாட்டினா நெற்றியிலலாம் அந்த கலர் ஆகிடும். டிஷ்யூ வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி தொடச்சிடணும். நான் வந்து ஒரு 20 minutes அந்த மாதிரி தான் வச்சுக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சைனஸுன்ற ப்ராப்ளமெல்லாம் இருக்குது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா தலைவலிக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கிட்டேன். ஸோ அந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் காட்டுற உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக இங்கெல்லாம் கவர் ஆகிடுச்சு. முன்னிலும் அந்த கலரெலாம் ஒட்டாது. நான் முதல் சொன்ன அந்த மெத்தடு யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து அந்த பெக்கல்லே நமக்கு ஒரு கண்டிஷனர் வரும், அது யூஸ் பண்ணுங்கள். அல்லாட்டினா நம்மளோட நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற கண்டிஷனாவது கண்டிப்பாக ஹேர் கலர் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அல்லாட்டினா ரொம்ப ட்ரை ஆகிடும் நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம். அப்படி வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மிஸ்டேக்கெல்லாம் நான் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ரெகுலராக செய்யணுனால எனக்கு அந்த எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து என்னோடய முடி வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணும் எப்போதுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டெக்கே பண்ணோம். டை பண்ணினதுக்கு முன்னே வந்து நம்மளோட ஹேர்லி ஆயில் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் பண்ணுங்கள். நான் வந்து ஆயிலெல்லாம் வைக்கிறது இல்லை, நான் சொன்னால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. இன்றைக்கி விலாக் வந்து இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ வந்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போது மாதிரி கொஞ்சம் எனக்கு எனர்ஜியெல்லாம் வர்றதுக்கு சேனலு பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.